எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வயிற்றுப்போக்கு, அதாவது ரொம்ப நாள் வயிற்றுப்போக்கு இருக்கும், மெடிசன் என்ன சாப்பிட்டாலும் நிற்காது, அது மாதிரி உள்ளத நிறுத்துறதுக்கான மெடிசன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடி நல்லா கருமையாக நீளமாக வளர்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதை வந்து அப்போ உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து மறந்துட்டாங்க. எல்லாம் வந்து கடையில் இருக்கிற ஆயிலே வாங்கி யூஸ் பண்ணுறதுனால இதையெல்லாம் மறந்துட்டாங்க. இயற்கையாக ரெடி பண்ணுற ஆயில் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதை டைம் கிடைக்கிறதில்ல, வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் வந்து அதெல்லாம் மெடிசன்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு ஊற வச்சு பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல, அதனால காசு கொடுத்து கடையிலே வாங்கிடுறாங்க. நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி செய்யலாங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்னன்னு தெரியுதா? சவுக்கு. இதுதாங்க அது, சவுக்கு மரம். இதை வந்து பணப்பயிருன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இதை வந்து நல்லா விளைய வச்சு நல்லா காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா அது வந்து 3 வருஷத்துலே நல்ல மரம் வந்து பெருத்து வளரும், நல்லா வளர்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஹைட்டாகவும் வளரும், நல்லா மரம் மொத்தையாகவும் இருக்கும். இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பந்தல் போடுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணற்பாங்கான இடம், அதாவது வெயில் அதிகமாக சுட்டு நம்ம பயிர் வந்து விளையாமல் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தில் வந்து இதை பயிரிடுவாங்க. ஏன்னா குறைஞ்ச தண்ணியே போதும் இதுக்கு, நல்ல இது கிடைக்கும், வருமானம் நல்லா கிடைக்கும், 3 வருஷத்துலேயே நல்ல வருமானம் கிடைக்கும். இதுக்கு வந்து அதிகமான வேலையாட்கள் தேவையில்லை, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் 2 தடவை பூ பூக்கும். இதில் இந்த பூ வந்து அழகாக சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் முள் மாதிரி இருக்கும் அந்த காய். நம்ம இதை வந்து எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மரத்தோட பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையை வந்துட்டு எடுத்து நம்ம நசுக்கிட்டு சாயம் வச்சு குடித்தோம்னா எப்படியா பார்த்த வயிற்றுப்போக்காக இருந்தாலும் சரியாயிடுங்க. நம்ம மெடிசன் சாப்பிட்டு கூட சரியாகாத வயிற்றுப்போக்கு இதோட பட்டையை சாறு வச்சு குடிக்கும்போது சரியாயிடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதை வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு 1 மாதத்துக்கு. இது தேங்காய் எண்ணெயில் இது மட்டும் கிடையாதுங்க, இது கூட கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, பெரிய நெல்லிக்காய், அது மாதிரி செம்பருத்தி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஊற வச்சோம்னாலே எண்ணெய் வந்து கருப்பாக மாறும். நம்ம 1 மாதம் ஆகும், நம்ம 20 நாள் 28 நாள் கூட வைக்கலாம். அதை வந்துட்டு டெய்லி இந்த அதை ஊற போட்ட டெய்லி அந்த எண்ணெயை வந்து வெயிலில் வைக்கணுங்க. வெயிலில் அந்த எண்ணெயை வைக்கும்போது டெய்லி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வைக்கணும், ஏன்னா அதோடய வேர்வைங்க மேலே இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி காற்று போனது மாதிரி ஆகும். அதனால தான் டெய்லி ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்தெடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி டெய்லி யூஸ் பண்ணோன்னா, நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து தலை வந்து கூலிங் ஆகும், இந்த மரம் வந்து இந்த மரத்தோட நிலையில அவ்வளோ கூலிங், உடம்புக்கு நல்ல ஜில்னஸ் கிடைக்கும். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தலைக்கு ஜில்னஸ் கிடைக்கும், அதனால டேண்ட்ரஃப் வராது, கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வராது, முடி நல்லா கருப்பாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க.